ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் ஸ்டைலில் வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் வெண்டிக்காய் சாம்பார் வைக்கிறதுனால வெண்டிக்காய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனப்புறம் வதக்கி எடுத்துக்கிறேன். பக்கத்தில் இருக்க சோறும் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வதக்கி இருக்கப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா அது பொரிய விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வந்து நான் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா போட்டு இப்போ கிண்டிக்கிறேன். கிண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். கிண்ணதுக்கப்புறம் வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் எல்லா சமையலுமே வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன். ஏன்னா கல் உப்பு சேர்த்தா நல்லா டேஸ்ட் கிடைக்குங்கிறதுனால நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை வந்து போடுறோம். தக்காளியை போட்டால் அதையும் கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிக்கிறோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து நல்லா பழமான தக்காளியாக எடுத்து அதை நல்லா போட்டு வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்தா நான் அங்கிட்ட வந்து தனியாகவே பருப்பு வந்து இது வச்சுட்டேன், வேக வச்சு வச்சுட்டேன். பருப்பில் வந்து கொஞ்சம் நான் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி வந்து நல்லா வேக வச்சு எடுத்தேன். அந்த பருப்பை வந்து பருப்பு கடையிற மட்டையை வச்சு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இது அங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இது ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சம் நல்லா போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டிக்காய் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா அதோடு கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த பொடியை நல்லா இது பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு வந்து அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கணும். கிண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டு நமக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு இந்த வெண்டிக்காய் வேகிற அளவு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தா அங்கிட்டு கொஞ்சம் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுட்டு இந்த இது காய்கறி இந்த வெண்டிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து புளியை நம்ம கரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. வெண்டிக்காய் வெந்ததுக்கப்புறம் நல்லா புளியை இப்போ கரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தா சூடான சுவையான சாம்பார் ரெசிபி, ஏ ஸ்டைலில் நான் செய்கிற சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.